ஹலோ மக்களே ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாரியா வ்ளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வெளியே போறோம் சும்மா ஈவினிங் அவுட் அப்படின்ற மாதிரி இங்க பக்கத்துல இருக்க மாலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம கொரோனா காதுக்கு அப்புறமா நாங்க வந்து எங்கேயுமே மால் சினிமாஸ் எதுவுமே போல ஸோ நம்ம இன்னைக்கு ஈவினிங் கொரோனாக்கு முன்னாடி போனது மேரேஜ்க்கு அப்புறம் சொல்கிறேன் மேரேஜ்க்கு அப்புறமே நம்ம வந்து எங்கே நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் அப்படின்னா அது இன்னைக்கு தான் ஸோ இன்னைக்கு தான் என்னை கூப்பிட்டு போகிறாங்க ஸோ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம் ஓகே ரொம்ப நாள் கழிச்சு என்னை வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க மாலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்ப நாள் ஆச்சா வெளியே போயிட்டு ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு மாதிரி மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஜாலியில் வந்து நான் இப்போ சீக்கிரமாக கிளம்பணும் சீக்கிரமாக கிளம்புனா தான் சீக்கிரமாக கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க அதனால் நம்ம வந்து டட்ட கட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு காலையில் குளிச்சிட்டேன் அதனால் இப்போ வந்து ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டக்குன்னு கிளம்பிடலாம் இப்போ நான் ஃபேஸ் வந்து என்னோடய ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஒசிவாவோட இன்னர் க்ளோ ஸ்கின் ரைட்னிங் ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து ஃபோமிங் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இதை கொஞ்சம் இப்போ யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு அந்த ஃபேஸ் வாஷ் கூடவே நான் வந்து ரெண்டு சீரம் வாங்கியிருந்தேன் அது யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் நான் உங்ககிட்ட அதை பற்றின ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன் என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசிவாவோட அப்சல்யூட் ஈவன் ஆன்டி பிக்மெண்டேஷன் ஃபேஸ் சீரம் நம்ம இந்த ஃபேஸ் சீரம் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்க்கு வந்து ஒரு ஈவன் டோன் கொடுக்கறதும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து 53% வரைக்கும் குறைச்சி நம்மளுக்கு வந்து ஒரு பிளெமிஷ் ஃப்ரீ ஸ்கின்னை வந்து கொடுக்குது இந்த சீரம் வந்து அட்வான்ஸ்டு சீரம் இது வந்து வாட்டர் பேஸ் சீரம் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து வழவழன்னு இருக்கிறது அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஈஸியாக வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகும் நம்மளுக்கு வந்து ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த சீரம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த சீரம் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் வந்து போட்டு காமிச்சிடுறேன் இந்த சீரம் வந்து ஒரு பிளான்ட் பேஸ்டு சீரம் இப்போ வந்து சீரம் ஒரு 3-4 drops வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பேட் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கின்ல வந்து நல்லா சீரம் அப்சர்வ் ஆகுறவருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த சீரம் வந்து எவ்ரிடே 2x வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்கக்கூடிய கீ இன்க்ரீடியன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா பியர்பெரி எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுது அண்ட் ஒயிட் பியூனி எக்ஸ்ட்ராக்ட் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனை கிளியர் பண்ணுது அண்ட் துளசி எக்ஸ்ட்ராக்ட் நம்மளோட ஸ்கின் ஏஜிங்கை டிலே பண்ணுறதும் இல்லாமல் நம்மளோட ஆக்னேஸ் ஸ்கார்ஸ் டார்க் ஸ்பாட்லாம் ஃபேட் அவே ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த சீரம் வந்து கிளினிக்கலி டெஸ்டட் அண்ட் க்ரூயல்டி ஃப்ரீ இந்த சீரமில் ஹார்ம்ஃபுல் டாக்ஸின்ஸான எந்த ஒரு பர்ஃப்யூம் டைஸ் சிலிக்கன்ஸோ வந்து எதுவுமே ஆட் பண்ணப்படல அதனால் நீங்கள் வந்து தைரியமாக வந்து யூஸ் பண்ணலாம் இந்த சீரம் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்டிகுலர்லி பார்த்தோம் அப்படின்னா காம்பினேஷன் அண்ட் ஆயிலி ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுத்த உடனே யூஸ் பண்ண உடனே எங்களுக்கு ரிசல்ட் வந்துருமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிங்கன்னா கிடையாது எந்த ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அந்த ப்ராடக்டோட ரிசல்ட் வந்து நம்ம ஃபேஸில் வந்து காமிக்கும் அதே மாதிரி தான் இந்த சீரமும் நம்ம யூஸ் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் காமிக்குமா அப்படின்ட்டுலாம் கிடையாது இந்த சீரமை வந்து நீங்கள் 2x a day 8 weeks வந்து நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஈவென்டான ஒரு க்ளோவிங்கான நேச்சுரல் ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒசிவாவோட அப்சல்யூட் ஈவன் ஆன்டி பிக்மெண்டேஷன் அண்டர் ஐ சீரம் இதில் ஹைலி எஃபெக்டிவான பிளான்ட் பேஸ்ட் இன்க்ரீடியன்ஸால இன்ஃபியூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த சீரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் பஃபினஸ் அண்ட் நம்ம கண்ணை சுற்றி இருக்க டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த சீரம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட ஐஸ் வந்து எப்பயுமே டல்லாக இருக்குது கண்ணை சுற்றி வந்து பிளாக்காக டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது ஐஸ் வந்து பிரைட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்க்கெலாம் இந்த சீரம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதிலருந்து
ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் உங்களோட கையில் நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா ஜென்டிலாக உங்களோட அண்டர் ஐ ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்க. தென் இந்த ப்ராடக்ட் உங்கள் ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய க்யூனா சீட் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் துளசி எக்ஸ்ட்ராக்ட் நம்மளோட டார்க் சர்க்கிள் அண்ட் பஃபினஸையும் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய வாட்டர் லில்லி ஆயில், புக்கோச்சோ ஆயில், லிக்கோரைஸ் ஆயில் வந்து நம்மளோட ஃபைன் லைன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்டர் ஐ ஏரியாவில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறதும் இல்லாமல் ஆக்சிடேஷன் அண்ட் சைன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ ஏஜிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் அண்ட் ஃப்ரெஷ் லுக் நம்ம ஐக்கு கொடுக்கும். இந்த அண்டர் ஐ சீரம் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கன் ஃப்ரீ, ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, டை ஃப்ரீ, எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செட் ஆகும். நம்ம வந்து இந்த சீரமை கண்டினியூஸாக 28 டேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் நம்மளோட அண்டர் ஐயில் நல்லாவே வந்து சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம், நல்ல ரிசல்ட்டும் கொடுக்குது. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்க்கணும், பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட டெஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ உடனே போயிட்டு நம்ம வந்து சும்மா காம்பாக்ட் பவுடர் போட்டுட்டு மை போட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே வந்து மால்க்கு ரெடி ஆகலாம், டைம் ஆயிடுச்சு ஏற்கனவே. ஓகே, நம்ம இப்போ கிளம்பியாச்சு, வாங்க இப்போ டிவி ஆஃப் பண்ணு. நம்ம இப்போ வீடை க்ளோஸ் பண்ணிட்டு சாத்திட்டு கிளம்ப போகிறோம், கூட வந்து என் தம்பியும் வரான். சீரோ என்ட்ரி. சாரி, ஓகே. ஒரு விஷயம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, இது ஏசி அது ஸ்ட்ரைட் ஆஃப் பண்ணாத சைடுல கை. ஓகே, இவளே வந்து என்ன தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரத்தை கிளம்பிட்டா, ஆனா என் தம்பி இருக்கான் பாத்தீங்களா, முழுசா ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டான் கிளம்புறது. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க போலாம், டைம் ஆயிடுச்சு. இன்னும் போன் புடிச்சுக்கிட்டு பிளாக் எடுத்துக்கிட்டீங்க இல்ல கதவு சொல்லுங்கடா ஜெனல. ஓகே, நாங்கெல்லாம் வந்து விஆர் மால் கிளம்பிட்டோம். சுந்தர்ஜி மூணு நாள் ஹீரோயின் இருக்கும், ஜாலியா இருக்கும் படம் பாக்குறதுக்கு. என்ன வேணுமோ அதையும் சோறு வாய்க்குள்ள போறதுக்குள்ள ஐயோ குடு போட்டு மரியாதையா குடுங்க, ஓடி போயிடுங்க. ஏய் போறா
ரொம்ப நாள் ஆச்சு சினிமாக்கெலாம் வந்து. எனக்கு தெரிஞ்சு கொரோனாக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வர மூவி. முதல்ல ஷோ இருக்கான்னு பார்ப்போம். ஆக்சுவலி டிக்கெட்லாம் இருக்கு, மூணு டிக்கெட் தான் இருக்கா, நைட் ஷோக்கு தனித்தனியாக இருக்கா. டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இத்தனாவது மந்த்ல இருக்கோம் படத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்டோம். அவங்க வந்து டாக்டர் போகலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்தோடனே வந்தோம், ஆனால் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல. வேற என்ன பண்ணுறது, ஷாப்பிங் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பு ஃபன் ஜோன் போகிறோம். எனக்கு என்னடா வந்ததுன்னு சொல்லி ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு வாய் ஆசைக்காக, சரி ஏய் குறா, ஒரு வாய் ஆசைக்காக ஸ்டார்டிங்ல சாப்பிட்டேன். இவன் ஃபுல்லா சாப்பிட மாட்டான்றனால தான் நானும் ஒண்ணு வாங்குனேன். எல்லாரும் தப்பா நினைச்சுப்பாங்கல்ல, எங்க நான் வந்து ஃபுல்லுக்கு சாப்பிடுறேன் அப்படின்னு நினைச்சு அக்கா ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லாது. நான் சாப்பிடல, சும்மா டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு வாய் சாப்பிட்டேன். இந்த மித்த எல்லாம் இவங்க தான் சாப்பிடுவாங்க. நேத்து போவா பால் கணக்கு எடுத்துக்கா, பால் கணக்கு அடிப்பாவி, இதெல்லாம் நோட் பண்ணுவோம். இதை பாரு, இது சூப்பராக இருக்கு. எனக்கும் ஒரு சின்ன புக் மாதிரி எடு, யூஸ் ஆகும் நமக்கு. ஏ ஒரு டைரி ஒன்று எடுத்துக்கலாம்ல, விண்டோ ஷாப்பிங் அப்படிதானவா? அப்படிதான்டா வா, பேக் வேணா எடுத்துக்கப்பாவா. இது போற போவா, இது 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 போற, இந்த நம்ம ட்ரெஸ்லாம் போட்டு வைக்கணும், எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்ன மாதிரி வேணும் சொல்லு. ஏய் நெக் பேண்ட் பாவா, பாவா ஒன்று எடுத்துக்கலாம். நெக் பேண்ட் தேவைப்படும் பாவா எல்லாத்துக்குமே. கழுத்துக்கு வச்சு கொடுத்துக்கலாம்டா. பேகி, ஏன் அந்த பேக்கி பேக் வாங்கிக்கலாமா? இங்கே இருக்குமா பேக்கி பேக்? அந்த இது மாதிரி இருக்குமே ஒரு பேக், இது வேண்டாம் வா. இதுனே அது யோகா மேட் பாவா, யோகா மேட்டு. இப்போ யார் யோகா பண்ண போறீங்க வீட்டில்? அப்படி நீ பண்ணுவே, நானும் பண்ணுவோம்ல ஃபியூச்சரில். ஆடா கருமமே, ம் பேக் தான். திறந்து பார்ப்போம். இதை குழந்தை போறதுன்னா குரங்கு போடுது. இருங்க இருங்க இருங்க, ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம எதுக்கு வந்தோம், வேடிக்கை பக்கத்துல வந்தோம், எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க? குழந்தை வந்து இன்னும் பிறக்க 6 மாதம் இருக்கு, ஸோ நடைய கட்டுங்க வீட்டுக்கு நீங்க ரெண்டு பேரும். ஐயோ அனிமல்ஸ் பார்க்க சைனீஸ் காரி மாதிரி இல்லை. ஐயோ இவர் அனிமல்ஸ் மாரி இருக்கு, அது கையிட்டு தயவு செய்து. கேப் யார் உனக்கு வாங்கி கொடுத்தா? இப்போ எடுத்து போடுங்கரா கேப், தலையில் போட்டா. வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன், திருப்பி அங்கேயே வச்சிரு. வீடியோ எடுத்து முடிச்சுட்டு திருப்பி அங்கேயே வச்சிரு. மாட்டு மாட்டு, கண்ணு வைட்டுக்கு தான் வந்துச்சு. சரி மாட்டு, லாஸ்ட் அவர் பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கோ, லாஸ்ட்டா ஒன்னு செலக்ட் பண்ணி வாங்கிடும். சரி ஓகே, சிரி பாருல போ. இவங்க ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்காங்க இந்த இடத்துலயே, அதனால இவங்கள நான் எடுத்தேன். இவன் தமிழன், இவன் ரக்ஷனா. எடுக்கல அதனால என்ன பண்றீங்க, இப்ப ப்ரீ புக்கிங் பண்றீங்க, வாங்கி வச்சிடலாமா? சூப்பரா இருக்கு, குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் பார்க்கவே கியூட்டா இருக்கு. இங்க வர பேண்ட்ல இவ்வளோன்னு இருக்கு, சூப்பர்.
சூப்பர் குட்டி குட்டி சூரிக்கு வந்து அருமையான கலர் ஒரு கலர் பார்த்துருக்கேன் அண்ணி பிங்க் கலர் வந்து சூரிக்கு அழகாக இருக்கும்னு இவங்களே டேய் பிங்க் கலர்லாம் போட்டோன்னா இந்த பாரு காளை மாடு பார்த்துச்சுன்னா உன்னை ஒரு பக்கமாக உரசும் நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு கண்டிப்பா ஒன்னு நான் புடிச்சு கொடுத்துறேன் எனக்கே பயமா இருக்கு சோறுன்னு வந்துட்டா போதும் என்னைய கூட அங்க தனியா கவுண்டர்ல நிக்க வச்சுட்டு இவன் மட்டும் உட்காந்து தனியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சோத்து மூட்டை நல்லா மொட்டு மொட்டு மொட்டுறானுங்க சிக்கனு அது இதுன்னு எனக்கு வெஜ்ஜ வாங்கி கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது மாடே மூடிட்டாங்க நாங்க என்ன சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்றாரு என் கண்ணு முன்னாடி என் கண்ணு முன்னாடி சிக்கன் அது இது நல்லா தின்னுட்டு இருக்காங்க இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் மால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டாங்க வந்ததே லேட்டுன்றதுனால நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே லேட் ஆகிடுச்சு படமும் பார்க்க முடியல ஸோ சேட் ஸோ இன்னொரு நாள் வந்து படம் பார்க்கலாம் இன்னொரு நாள் வந்ததுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு கிளம்புறோம் நாங்கள் பண்ணதே ஒரு பெரிய படம் தான் அதை பாருங்க ஷாப்பிங் வந்து எனக்கு பண்ணணும்னு கூட்டிகிட்டு வந்தது ஆனால் இங்கே என் வந்து யார் ஷாப் பண்ணதுன்னு பார்த்தீங்களா நாங்கள் ஷாப் பண்ணதே வயிற்றுக்கு தான் நல்ல வயிற்றுக்கு ஷாப் பண்ணுவோம் நாங்கள் வந்து நல்லா சாப்பிட்டோம் அதுவும் இவர் நான்வெஜ் நல்லா சாப்பிட்டாரு ஒரு ஜூஸ் வெஜ் சாப்பிட்டேன் வேற லெவல் ஐஸ்கிரீம் ஓகே வாங்க பார்க்கிங்கில் போய் பேசுவோம் எப்பா எவ்வளோ தண்டா தின்னுவ நீ மட்டும் 2000 காலி பண்ணிட்டா வந்ததுலேருந்து ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமு சோறு சோறு குழம்பு குழம்புன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் ஆமாம்மா ரெண்டு பிரியாணி சாப்பிட்டல சார் சாப்பிட்டேன் சீதர் சீதர் போ சீதர் மால் க்ளோஸ் ஆனதுக்கு ஒருத்தர் வந்து இவர் வந்து ப்ளே ஜோன் விளையாட முடியலன்னு ஃபீல் பண்ணுறாரு அவர் வந்து அதோ பின்னாடி பேனரில் தெரியுது பார்த்தீங்களா அந்த ஃபுட்டுலாம் வந்து சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் ஃபீல் பண்ணுறாரு என்னை இன்னொரு நாள் மால் கூப்பிட்டு வர அப்புறமா எல்லாம் நார்மல் ஆகிட்டு அப்புறம் இன்னைக்கு நாங்கள் வந்ததும் லேட்டு பாருங்க காலியா கிடக்கும் மால் செக்யூரிட்டியை தவிர நாங்கள் தான் லாஸ்ட் அட இந்நேரத்துக்கு யாரும் ஒருத்தங்க வராங்கப்பா காரை எங்க விட்டோம்னு தெரியாம அழிஞ்சிட்டு இருக்கோம் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீலிங் ஹாப்பி ஏன்னா வீட்லேயே இருந்த மாதிரி வீட்லேயே இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு இவங்களாச்சும் வெளியே போயிட்டு வராங்க எனக்கு வீட்லேயே இருந்த மாதிரி இருந்துச்சு எங்கேயுமே வெளியே போகாம வீட்டுள்ளேயே இருந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு ஃபீல் பண்ணிடுச்சு அதான் வெளியில் கூப்பிட்டாங்க ரொம்ப நாள் போகாத மாதிரி இருந்துச்சு அதனால நாங்கள் வந்து சரி இன்னைக்கு மால் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கொஞ்சம் வெளியே வந்தது வந்து இப்போ கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு ஓகே இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு போக வந்துட்டோம்
ரெண்டு பேரும் வந்து நல்லா வயிறு முக்க சாப்பிட்டதுனால ஜீரணம் ஆகலன்ட்டு சோடா வாங்கி குடிக்கிறாங்க இங்க கோயம்பர் ஸ்ட்ரீட்ல. இவர் லெமன் சோடா ஆரஞ்சு காலி ஆரஞ்சு சோடா என்ன இருக்கு என்னமா பாத்தீங்க. ஓகே, ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா மணி 12 இருக்கும், 12 இல்லை 11. ஆக்சுவலி இவன் எப்பயுமே 10:30 படுத்து தூங்கிடுவான், இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நாளைக்கு லீவுன்றதுனால சரி நானும் மன்னிச்சு விட்டுட்டேன். ஸோ இதோட இந்த வ்ளாக் முடியுது. நாங்கள் நிறைய பண்ணலாம்னு நினச்சோம், பட் எங்களுக்கு இன்றைக்கி டைம் இல்லாமல் போயிடுச்சு. இல்லைன்னா இன்னும் நிறைய நிறைய என்ஜாய் பண்ணியிருப்போம் அந்த மாலில். நாங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3:00 இல்லை 4:00 வந்து நாங்கள் மால் போயிருந்தோம்னா கொஞ்சம் ஃபன் சிட்டி போய் விளையாடலாம் அப்படின்லாம் ஜாலியாக நினச்சிட்டு இவங்க வந்தாங்க. ஆனால் எதுக்குமே போக முடியல. சரி ஓகே, நம்ம குழந்தையோட போவோம் ஃபன் சிட்டிக்கு. ஓகே, இந்த ப்ளாக் இனி இதோட முடியுது. இதே மாதிரி இன்னொரு நல்ல ப்ளாகில் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் சூர்யா. நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க, நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோ சந்தோம்.